வணக்கம். நெட் மார்க்கெட்டிங்கில் உள்ள நாலு ஸ்டேஜஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்துட்டோம், பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு வீடியோ பாருங்கள். அடுத்தால் நம்ம வந்துட்டு பார்க்குற ஸ்டேஜ் வந்து மூணாவது ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் முதிர்ந்த நிலை. ஓகே, அந்த ரெண்டு ஸ்டேஜும் தாண்டி வெளியே வந்ததுக்கப்புறம் நடக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இந்த மூணாவது ஸ்டேஜ், முதிர்ந்த நிலை. இந்த நிலையில் உங்களுக்கு பணம் கொட்ட கொட்டன்னு கொட்டும், பணம் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட டவுன்லைன்ஸ், உங்கள் கூட இருக்கவங்க, உங்கள் லீடர்ஸு, உங்கள் டீமில் லீடர்ஸு எல்லாருக்கும் பணம் வந்துட்டே இருக்கும். லட்சங்கள்லாம் ஒரு பெரிய மேட்டரே இருக்காது இந்த நிலையில். உங்களுக்கும் லட்சங்கள் ஒரு மேட்டராக இருக்காது, உங்கள் டவுன்லைன்ஸுக்கு, உங்கள் டீமுக்கும் லட்சங்கள்லாம் ஒரு மேட்டரே இருக்காது. இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஒவ்வொரு கிளப் உண்டு, லட்சாதிபதி கிளப்பு, அப்புறம் குரோர்பதி கிளப்பு, அப்படிலாம் உண்டு. உங்கள் கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு கம்பெனியில் அப்படிலாம் உண்டு. சிலவங்க வந்து லட்சாதிபதி குரூப்பில் வந்துடுவாங்க. லட்சாதிபதி குரூப்னால் அவங்க எல்லாம் எப்போவுமே லட்சங்கள், மாதம் மாதம் லட்சத்துக்கு மேலே தான் சம்பாதிச்சுட்ருப்பாங்க. என்றைக்கு அதை விட்டு இறங்கிட்டாங்களோ அவங்கள தூக்கி சைடில் வச்சுருவாங்க. ஸோ சிலவங்க பெருமையாக சொல்லுவாங்க, நான் சேர்ந்து இப்போ 5 வருஷமாக 6 வருஷமாக லட்சாதிபதி குரூப்பில் தான் இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ லட்சங்கள்னா அதுக்கு மேலே பல லட்சங்களும் சம்பாதிப்பாங்க, பட் லட்சத்தை விட்டு எப்பவுமே குறைஞ்சிருக்காது. அதேமாதிரி உங்கள் டீம்ஸ் எல்லாருமே லட்சம் லட்சம் லட்சமாக சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கும் இது ஒரு பெரிய மேட்டர் இருக்காது. உங்கள் டீம் எல்லாருமே நீங்கள் லட்சாதிபதி குரூப்பில் இருப்பீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறிடும், நீங்கள் பேசுகிற கான்ஃபிடன்ஸ் மாறும், நீங்கள் போய் நின்னாலே போதும் மக்கள் வந்து உங்களுக்கு எல்லா வழி விடுவாங்க. உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, புகழுக்கு பஞ்சம் இருக்காது, உங்கள் மரியாதைக்கு பஞ்சம் இருக்காது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், இப்படி தான் அந்த நிலை இருக்கும். எங்கே பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும். மூணாவது வந்துட்டு அங்கெல்லாம் போய் யாரையும் கன்வின்ஸ் பண்ணி பேசணும்னு தேவை இருக்காது. நீங்களாம் போய் நின்னாலே போதும் டப்பு டப்புன்னு அது டவுன்லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். க்ளோசிங்லாம் மல மலன்னு நடக்கும். அந்த நிலையை பார்க்கும்போது யாராவது வெளியேந்து பார்த்தாங்கன்னா அரண்டு போய் என்னதான் இருக்கட்டும்னா உள்ளே போகிறேன்னு போயிடுவாங்க. என்ன கம்பெனி, ப்ராடக்ட் நல்லதா, எவ்வளோ ஆகும், உங்கள் பிளான் என்ன, இந்த கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற நிலை அப்படி, உங்களை சுற்றி இருக்கிற நிலை அப்படி, உங்கள் குரூப் அப்படி இருக்கும். பழைய காலத்துலலாம் உங்களை தேடி தேடி பிடிச்சி ஒவ்வொருத்தரையாக வெரைட்டி, அந்த நிலையெல்லாம் தாண்டி இது ஒரு வித்தியாசமான நிலையாகும். இந்த நிலையை அடைகிறது வந்து ரொம்ப குறைவு தான் அடைவாங்க. ஓகே, அது ஏன்னா மற்றது எல்லாமே கலண்டு போயிருக்கும், பயந்து மிரண்டு அவங்க ஒரு கற்பனையில் அப்படிலாம் போயிருப்பாங்க. அல்லது சர்வைவல் பண்ண முடியாமல், அதாவது உயிர் வாழ முடியாமல், பணம் வராமல் அவங்களால உயிர் வாழ முடியாமல் செத்து போயிருப்பாங்க, அல்லது அந்த வேலையை விட்டு வேறு வேலையை பார்க்க போயிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருப்போம். ஆனால் இது இந்த நிலை வந்ததுக்கப்புறம் நல்ல வேலை போல் கஷ்டப்பட்டு நின்னோம், பிடிச்சிட்டு நின்னோம், படித்தோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெருமையாக இருக்கும். விடலை அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்களோட குரூப்ஸில் பார்த்திங்கன்னா குரூப்பும் பல மடங்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு எக்கச்சக்கமாக குரூப்ஸ் வந்து வளர்ந்துட்டுருக்கோம். அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எங்கே பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும். க்ளோசிங்லாம் ஈஸியாகும், கஷ்டங்கள் ஒரு பெரிய மேட்டர் இருக்காது. ஆனால் அப்போ உங்களுக்கு லீடர்ஸை வந்து சமால் பண்ணுறது, அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட்ஸு, அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகள், அவங்கள நல்ல லீடர்ஸாக ஆக்கி விட்றது, அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். பணங்கிறது மேட்டரே இருக்காது, உங்களோட லைஃப் ஸ்டைல் ஒரு மேட்டரே இருக்காது, இந்த மாதிரி ஒரு நிலையாக இருக்கும். இந்த நிலையில் வந்து நீங்கள் இன்னொரு விஷயமும் தெரிய வரும். நீங்கள் கன்ஃபார்மாக உங்கள் டீமை வந்து நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணதுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க. முதல்ல வந்து பிஸ்னஸ் எப்படி பண்ண சொல்லி கொடுத்தீங்க, அப்புறம் வந்து லீடர்ஸ் எப்படி கிரியேட் பண்ண சொல்லி கொடுத்தீங்க, உங்களுக்குள்ள லீடர்ஸ் அவங்களுக்குள்ள லீடர்ஸ் எப்படி கிரியேட் பண்ண சொல்லி கொடுக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க, அது ஒர்க் அவுட் ஆகுது, அது வேலை நடக்கு அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். ஏன்னா நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும்.
ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் குரூப்பு டெவலப் ஆகும், உங்கள் டவுன்லைன்ஸ் டெவலப் ஆகாங்க, உங்கள் டவுன்லைன்ஸ்லேருந்து லீடர்ஸ் எமர்ஜ் ஆவாங்க, அவங்க டூப்ளிகேட் பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸ் பண்ண முடியும். இப்படி அழகான ஒரு சூழ்நிலையில் போகும். இந்த நிலையில் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுவுமே பணம் பண்ணுற ஒரு மிஷினாக பண்ணி வச்சுருவீங்க. ஒவ்வொரு லைன்லேயும் பணம் பண்ணுற மிஷின், அது தன்னாலே பணம் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த நிலையில் நீங்கள் எங்கேயுமே தேவைப்பட மாட்டீங்க. உங்களை நீங்கள் வந்தால் தான் பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்காது. உங்கள் டீம் எல்லாமே அது அது தன்னாலே அது பெருகி அது அவங்க மெச்சூர்ட் ஆகி அவங்க பிஸ்னஸ் அவங்களே நடத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் தேவைப்பட மாட்டீங்க. சும்மா போய் எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் நின்று பேசுனீங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்க, வந்தீங்க, போனீங்க, இந்த மாதிரி ஒரு நிலை தான் இருக்குன்னு தவிர, நீங்கள் விளைச்சி தான், நீங்கள் க்ளோசிங் பண்ணி தான், நீங்கள் மீட்டிங் பண்ணி தான் பிஸ்னஸ் நடக்கிற ஒரு நிலையை தாண்டி வந்துடுவீங்க. இங்கே லட்சங்கள் சர்வசாதாரணமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே அதோட 7 ஃபிகர் 8 ஃபிகர் தாண்டி போயிட்டுருப்பாங்க. மீன்ஸ் மேபி மாதம் 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் இந்த நிலையில் நீங்கள் அந்த ஸ்டேஜை கிராஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரே பிஎம்டபிள்யூ இருக்கிற ஹோட்டலு, ஃப்ளைட்டு, சாப்பாடு பறந்துகிட்டே இருப்பீங்க. அந்த ஒரு நிலை வரும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிருவீங்க. வருஷத்தில் 1 கோடி 2 கோடி செக் வாங்குறது அது ஒரு சாதாரண மேட்டராயிடும். இது இந்த நிலையில் போகும். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிலை. அதே மாதிரி நீங்கள் முட்டாதனம் நிறைய பண்ணுவீங்க. யாரை மதிக்கணும் மதிக்கக்கூடாது. ஏன்னா கூட்டம் 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 அவங்கள பெருகி நிற்கும். கூட்டம் நீங்கள் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாது தெரியாது. ரொம்ப ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வரும். இதில் நிறைய முக்கியமான வேற கூட நீங்கள் இழந்துருவீங்க. டீமுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வரும். நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் மோரோவர் இது ரொம்ப நல்ல ஸ்டேஜு. நல்ல கவனமாக இருக்கணும். ஆனால் இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கா இப்போ, அல்லது இந்த ஸ்டேஜுக்கு யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்றா, எப்போ வரப்போகிறீங்க, அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தால நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜை பார்ப்போம். 4வது ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்? இதையும் மீறி ஒரு ஸ்டேஜ் இருக்கா? ஆமாம், இருக்குது. இந்த ஸ்டேஜ் தான் திட ராக் ஸ்டேஜ் அப்படின்னு பேரும். அதாவது இந்த ஸ்டேஜை நீங்கள் உடைக்கவே முடியாது, யாரும் உடைக்க முடியாது. பணங்கிறது ஒரு மேட்டர் இருக்காது. உங்கள் டீமுங்கிறது ஒரு பிரச்சனை இருக்காது. ரொம்ப பயங்கரமான ஒரு சாலிட் நிலையை நீங்கள் பெற்றுவீங்க அந்த இடத்துல. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே தான் உங்களுக்கு சொத்துக்கள் குவியும். பணம் என்ன பண்ணன்னு தெரியாமல் நிறைய சொத்துகள் வாங்கி போடுவீங்க. அந்த சொத்து பெருகிக்கிட்டே இருக்கும். லட்சங்கள் வர்றது பிரச்சனை இருக்காது, சொத்துகள் பெருகிக்கிட்டே இருக்கும். அதை பார்த்த உடனே தெரியும் எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய வெல்தியாக நாளுன்னு. தேடி 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 எங்கே பணம் போடலாம், எங்கே பணம் போடலாம், எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்கள் நினைவில்லாம். ஏன்னா பணம் வந்து குவியும். இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் உங்களுக்கு செலவாகும் இல்லையா? டீம் மெயின்டைன் பண்ணுறது, ட்ராவலிங், இவ்வளிங்கள செலவாகும். இந்த இது வந்துட்டு பணம் எக்கச்சக்கமாக வரும். உங்களுக்கு செலவு எவ்வளோ தான் பண்ணாலும் உங்களுக்கு செலவு ஆகாது. அந்த நிலையில் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி உங்கள் பிஸ்னஸை வந்து உழைக்க முடியாது. பிஸ்னஸ் வந்து நீங்கள் நினைச்சாலும் சரி அதை வந்து உடைக்க முடியாது. நீங்கள் நினைச்சாலும் சரி அதை வந்து கைவிட்டு போகாது, கலண்டராது, ஒன்றும் ஆகாது. அது அப்படி இருக்கும். அன்லெஸ் அண்டில் நீங்கள் எதாவது தப்பு பண்ணீங்க, கம்பெனி, அது இது இல்லாமல் அது ஒன்றுமே நடக்காது. இந்த ஸ்டேஜில் என் நண்பர் சொன்ன ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது. அவர் வந்து சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அங்கே ஒரு பெரிய சிங்கப்பூர், மலேசியாலாம் உங்களுக்கு தெரியும், நிறைய நாடுகளில். நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரி நெட் மார்க்கெட்டிங்கில் ஏ ஆள் பிடிக்கிற வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு அது அவன் அங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். இல்லை என்னத்தையாவது என்ன சொல்லுவாங்க, சாரி மீன் பிடிக்க நான் ஒன்று தப்பு சொல்ல, நான் என்ன சொல்கிறேன், இந்த ஆற்றுல உட்காந்து ஒத்த மீனை பிடிப்பாங்களா அவங்கள சொல்கிறேன் சரியா. இப்படி சொல்லிட்டு இவன் உருப்படாமல் தான் இருப்பான். ஆனால் நீங்கள் மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா 50%, 60%, 70% எல்லோரும்
ஃபுல்லாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் அந்த நாடே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் சம்பாதிச்சிட்ருக்கு. அதே மாதிரி அப்போ நினச்சி பாருங்கள், ஒருத்தவங்க வந்துட்டு 50-60% ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த முத முதலெல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்தியா நாடு மாதிரி 1%, 2% இருக்கும்போதே அந்த கம்பெனியில் சேர்ந்தவங்களோட வருமானம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இப்போவுமே ஒவ்வொருத்தரும் 1 கோடி 2 கோடி சம்பாதிச்சாங்கன்னா, நம்ம நாட்டில் 50% வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டில் வந்தாங்கன்னா நிலைமை என்னாகும், அவரோட பணம் நிலைமை என்னாகும் நினச்சி பார்க்க முடியுமா? அவ்வளோ பணம் வந்துடும். ஓகே, இது நம்ம நாட்டில் வரலை. ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. இதை விடாமல் இதை பிடிச்சிட்டு இருந்தால் பெரிய லெவலில் வேறு லெவலில் போகும். ஓகே, ஆல்ரெடி இது நடந்து முடிஞ்ச நாட்டை பற்றி பேசுவோம். ஏன்னா நம்ம 4வது ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம், தியேட்டர் ராக் ஸ்டேஜில் இருக்கோம். இங்கே என்ன ஆகும்னா, என் நண்பர் ஒரு தடவை சிங்கப்பூர் போயிருந்தது, அவர் வந்துட்டு டாக்ஸி இல்லையா கேப் வந்து பண்ணி போயிருக்காங்க. அவர் ஒருத்தர் ஒரு பெரிய ஆளை பார்க்கறதுக்கு, அவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜாம்பவான், அவர் பேரை சொல்ல விரும்புகிறனா, போயிருக்காங்க. அங்கே போனோடனே கேட்டில் போயிட்டு அவர் டாக்ஸி வந்து சரி வீடு வந்துட்டு அவரோட பங்களா வந்துட்டு இறங்கிட்டு நீங்கள் டாக்ஸி பண்ணிவிட்டு இறங்கியிருக்காங்க டாக்ஸிலேருந்து. அப்போ வாட்ச்மேன் சொல்கிறான், இறங்காதீங்க டாக்ஸிலேருந்து இறங்காதீங்க, நீங்கள் டாக்ஸியை உள்ளே கொண்டு போங்க அப்படிங்க. டாக்ஸி உள்ளே கொண்டு போ, ஆமாம். அவருக்கு புரியல ஏன் டாக்ஸி உள்ளே கொண்டு போகிறாரு. அவர் சொல்லார், இல்லை நடந்து போயிடலான்னு, உங்களால் நடந்து போக முடியாது, உள்ளே ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து போகணும். எப்படி காரில் போனாலே 15 நிமிஷம் போகணும், நடந்து போனீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகும். அந்த பணக்காரரோட வீடு கேட்லேருந்து அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு 15-20 நிமிஷம் டிரைவ் ஆகும். யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட அது ஒரு 15-20 கிலோமீட்டரு கேட்லேருந்து அவரோட பங்களாவை தொடுறதுக்கு. இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் சொல்கிற ராக் ஸ்டேஜ் இது. சும்மா 5-6 அங்கே இங்கே ஹோட்டல் கட்டில் வாங்கி போட்டு 2-3 நிலத்தை வாங்கி போட்டு நான் தாண்டா அம்பானிக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அந்த தியேட்டர் ராக் ஸ்டேஜ் அல்ல, நான் சொல்கிறேன் இந்த தியேட்டர் ராக் ஸ்டேஜ். நினச்சி பார்க்க முடியாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விட்டு நான் போக விரும்பலை, சாவுன்னு எனக்கு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஸ்டேஜ் அது. நீங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியாது, ஆனால் நெட் மார்க்கெட்டிங்கில் நான் அந்த மாதிரி பல ஸ்டேஜஸ் பார்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜஸ் ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த ஆட்கள் கூடலாம் இருந்திருக்கேன். லட்சங்கள், மாதம் 20 லட்சம் 17 லட்சம் இந்த மாதிரி சம்பாதிக்கும் கூட பார்த்துருக்கேன். கோடி, மாதம் 1 கோடி 1.5 கோடி வாங்குறவங்களும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நான் சிங்கப்பூர் போய் அவங்களாம் ட்ராவல் பண்ணி பார்த்ததில்ல, பட் என் நண்பர்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க என்ன மாதிரி ஷாக் அடைஞ்சாங்க, என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அப்படின்னு நான் கண் கூட பார்த்துருக்கேன். இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் எந்த ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் ஓடி போகிறீங்க, எந்த ஸ்டேஜ் வரைக்கும் திடகாத்திரமாக நின்று ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.